இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆரம்பகால பெயர் வேணுவனம் என்பதாகும். வேணுவனம் என்றால் மூங்கில் காடுகளால் சூழப்பட்ட நகரம் என்று பொருள். ஏன் இதுக்கு இந்த பெயர் வச்சுருக்காங்கன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, திருநெல்வேலியோட மூலாதாரமான தொழிலே விவசாயம் தாங்க, அதனால தான் இந்த பெயர் வச்சுருக்காங்க. பின்பு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு கீழ் வேணுவனம் வந்த பிறகு மகாராணி விக்டோரியாவின் ஆலோசனையின்படி இதற்கு திருநெல்வேலி மாநகரம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. திருநெல்வேலினா எக்கச்சக்கமான சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் திருநெல்வேலின்னு சொன்ன உடனே மக்கள் மனசில் ஞாபகத்துக்கு வருது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தாங்க. ஒன்று திருநெல்வேலி அல்வா, இன்னொன்று வீச்சருவா. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் திருநெல்வேலி ஃபேமஸானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை தவிர ஏராளமான சிறப்புகள் இங்கே கோட்டி கிடக்குன்னே சொல்லலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுவாமின் நெல்லையப்பர் கோயிலுங்க. இதில் என்னடா சிறப்புன்னு கேட்குறீங்களா? மூவேந்தர்களில் ஒரு வேந்தனான பாண்டிய மன்னன் சுவாமி நெல்லையப்பர் கோயிலை தன்னோட அரசவை கோயிலாக வச்சுருந்தான்னா அது தனி சிறப்புன்னு தானுங்களே சொல்லணும். இன்னொன்று இசைக்கு ஏழு சுரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஏழு சுரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய இசை தூண்கள் எனும் மாபெரும் கட்டமைப்பு நம்ம சுவாமி நெல்லையப்பர் கோயிலில் வச்சு கட்டியிருக்காங்கன்னா அது தனி சிறப்புன்னு தானே சொல்லணும். இன்னொன்று பங்குனி தேரோட்டம். தேரோட்டம்னு சொன்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம் அளிக்கிற ஒரு திருவிழாங்க. இங்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறுக்குத்தரை கோயில். குறுக்குத்தரை கோயில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பிடிமன் எடுத்து தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டினதாகவே எல்லாரும் சொல்லுவாங்கங்க. தாமிரபரணி ஆறு, இது வற்றாத ஜீவநதிகளில் ஒன்று. ஏன் வற்றாத ஜீவநதின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வற்றாத ஜீவநதிங்கிற பெயர் எல்லா நதிகளுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. எந்த ஒரு கோடைக்காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி இந்த நதியில் பாயிற நீர் என்றுமே வற்றக்கூடாது. அதனால் மட்டும்தான் இதற்கு வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தாமிரபரணியை பெற்றது திருநெல்வேலியின் மாபெரும் சிறப்புன்னே சொல்லலாங்க. தாமிரபரணி பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலையிலங்க. இன்னொன்று ஈக்கு மேம்பாலங்க. தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாத தனி சிறப்பு இதுன்னே சொல்லலாம். பாண்டிய மன்னன் திருநெல்வேலியோட இவ்வளவு செழிப்பையும் பார்த்த பிறகு தன்னோட சாம்ராஜ்யத்தோட இரண்டாவது தலைநகராகவே திருநெல்வேலியை வச்சுருந்தான்னு சொன்னால் அது மிகப்பெரிய சிறப்புனே சொல்லணும். வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாதுங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர் ஆவார். இவர் பிறந்தது பாஞ்சாலம் குறிச்சி. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம். இன்றும் இவரது கோட்டைகளும் நினைவு சின்னங்கள் பொக்கிசமாக பாதுகாக்கப்படுகிறது என்றால் அது திருநெல்வேலியின் மாபெரும் சிறப்புன்னு தான் சொல்லணும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இன்னும் மிக செழுமையுடன் காணப்படுகிறது. திருநெல்வேலியை பற்றி ஒரு சில சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து திருநெல்வேலியை பற்றி அறிய அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.